என்னோட ஆல் டைம் ஃபேவரட் காரக்குழம்பு, அதுவும் சேன காரக்குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கிற குளிருக்கு கொதிக்க கொதிக்க இருக்கா, அப்படி சாப்பிட்டா கூட வந்து ஆறிடுது எல்லாம். குயிக் லன்ச் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த குயிக் லன்ச்சில் வந்து இதுதான் வெரைட்டி. ஆக்சுவலாக பக்கத்து டேபிள்லேருந்து நான் வந்து கடன் வாங்கி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட தான் கேட்டேன், வாசலில் ஒருத்தர் நின்னாரு, நான் சாப்பிட்றதே எடுத்துக்கலாமான்ட்டு எடுத்துக்கோங்கன்னாரு. இல்லைன்னா நாங்கள் எப்போவுமே வழக்கமாக ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். இவ்வளோ பெரிய அப்பளம், நான் இவ்வளோ பெரிய அப்பளத்தில் வந்து கல்யாண வீட்டில் கூட இவ்வளோ பெரிய அப்பளம் போடல, இவங்க தான் இவ்வளோ பெரிய அப்பளம் போட்டிருக்காங்க. பெரிய அப்பளத்தை நம்ம வந்து அப்படியே உடிக்கலாமா? அச்சா, நிறைய ஸ்வீட் இருக்குது, பட் வந்து இப்போது டயட் வேறு இருக்குமா, அதனால் வாய் கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு லன்ச் டைமுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ புரட்டாசிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சோம், பட் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால ட்ரை பண்ணலை. ஸோ இப்போ இங்கே வந்து மீல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். சரி வாங்க உள்ளே போகலாம். சந்துரு சார் கூட சொல்லியிருந்தீங்க இங்கே புரோட்டா குருமா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கன்ட்டு, பட் நான் இப்போ வந்திருக்கிறது வந்து லஞ்ச் டைமு. ஸோ மீல் வந்து இங்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீல் ட்ரை பண்ண வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து மீல் ஆர்டர் பண்ணிட்டு அதில் என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு தமிழ்நாடு மீல்ஸ், ஸோ அந்த மீல்ஸில் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து சூப். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க அந்த தமிழ்நாடு மீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, டொமேட்டோ சூப்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சூப் வந்து சூடாக வந்துருச்சு. சென்னையோட கிளைமேட்டுக்கு கொதிக்க கொதிக்க வந்து இப்படி சூப்பு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் வந்து இப்போது சென்னையை பார்த்தா வந்து நம்ம ஊட்டியில் இருக்க மாதிரியே தான் இருக்குது சென்னை கிளைமேட்டு. டொமேட்டோ சூப்பில் ரொம்ப வந்து புளிப்பு அதிகமாக இல்லை, ஓரளவு நார்மலாக புளிப்பு இருக்குது. ஸோ இதில் அந்த பிரெட்டோட இது மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரை பண்ணி அதை. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. லிமிட்டடாக அன்லிமிட்டடாக இந்த தமிழ்நாடு மீல்ஸு? அன்லிமிட்டடாக இது, இது மட்டும் அன்லிமிட்டட், மற்ற மீல்ஸ் எல்லாம் லிமிட்டடாக. ஸோ இந்த தமிழ்நாடு மீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய அப்பளம், கல்யாண வீடு அப்பளம் மாதிரி பெரிய அப்பளமாக ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே ஃப்ரீயாக இருந்தால் போயிடலாமா? சீட்ஸ் உள்ளே ஃப்ரீயாக இருக்குமா? நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் ஆள் வந்துட்டாங்க, டிஸ்டர்பன்ஸாக தெரியுது, அதான் கேட்குறேன். உள் சைடு போயிடலாமா? மாற்றிக்கலாமா? ஆ, இது இங்கே வச்சுருங்க, நான் அதை இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போடும்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருந்தோம். வந்த உடனே என்னென்னா கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக போகுது, நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அப்படியே உள் கேபினுக்காக வந்துட்டேன். கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, அப்படியே கூட்டம் ஆகாக அப்படியே இங்கேயும் வந்து ஃபுல்லாகிடுவாங்க பிள்ளைகள். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ண இந்த தமிழ்நாடு மீல்ஸில் வந்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய அப்பளம், நான் இவ்வளோ பெரிய அப்பளத்தில் வந்து கல்யாண வீட்டில் கூட இவ்வளோ பெரிய அப்பளம் போடல, இவங்க தான் இவ்வளோ பெரிய அப்பளம் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து ரைஸ் வந்து இருக்குது, இது வந்து அன்லிமிட்டடில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சைட் டிஷில் பார்த்தீங்கன்னா, ஐயையோ பாவக்காவா, நான் தொடவே மாட்டேன், நீ பாவக்காய் வந்திருக்கு பிள்ளைக்கு, ஒவ்வொரு நாள் ஒரு காய் மாறுமா? ஓ சரி சரி சரி, பரவாயில்ல, நம்ம டேஸ்ட் பார்த்து பார்க்கலாம். அண்ட் வந்து கீரை கூட்டு இருக்குது, இது வந்து பீன்ஸ் பொரியல் இருக்குது, சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, வத்தக்குழம்பு, பாயசம் இருக்குது, இது வந்து சப்பாத்திக்கு வந்து குருமா கொடுத்துட்டாங்க. அண்ட் ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இது ஸ்பெஷல் மீல் இல்லையா, தமிழ்நாடு மீலில் வந்து நம்மளுக்கு வந்து பொடி அண்ட் வந்து கீ, கோங்கரா சட்னி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக வந்து நமக்கு வந்து கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாமும் வந்துடும். சூப் ஆல்ரெடி நம்ம வந்து குடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இந்த சப்பாத்தி குருமா, என்ன குருமா இது? ஏதோ குருமா, என்னது இது? குடமுளகா? ஆஹா, குடமுளகா கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்லி குடமுளகா கிரேவியா சப்பாத்திக்கு? இது அது என்னது இது? இது நார்த் இந்தியன் டிஷ். ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று வந்து ஒரு நாள் வந்து மிக்ஸ் வெஜ் கொடுப்பாங்க. ஓ, ஒரு நாள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் வெஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குடமுளகா. ஓ ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லும்பொழுதே கேட்டிருப்பீங்க, நான் நார்மலாக வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து ஒரு குருமா மாதிரி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் மீல் அப்படின்னாலே மற்ற வெஜ் ரெஸ்டாரண்ட்டில். பட் இவங்க வந்து எப்படின்னா நார்த் இந்தியன் கிரேவியாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு விதமான அந்த குடமிளகாலாம் போட்டு அந்த மாதிரி ஒரு கிரேவி, இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்ல குடமிளகாவோட எசன்ஸோட ரொம்ப ஹெவியான அந்த காரம் கிடையாது, நல்லா இருக்கு. வணக்கமா, அந்த மாதிரி ஸ்பெஷல் மீல்ல
சப்பாத்தி வச்சாங்கன்னா சாப்பிடவே மாட்டேன். பட் இந்த கிரேவி நல்லா இருக்கு, இந்த நார்த் இந்தியன் கிரேவின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால சப்பாத்தியை ஃபுல்லாவே வந்து காலி பண்றேன். சப்பாத்தி வந்து அந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது அந்த நார்த் இந்தியன் கிரேவி. ஸோ அதனால நான் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன் சப்பாத்தி அவ்வளவா, இந்த மீல்ஸ் வந்தாலே நல்லா இருக்கவே ஃபுல்லாவே காலி பண்ணிட்டேன். நல்லா இருந்தது, ரொம்ப காரம் இல்லை, நல்லா இருக்கு, பசங்க கூட சாப்பிடலாம் அந்த கிரேவியோட. ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டு கொஞ்சம் வந்து பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடலாம். கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன், நான் பொடி அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ நாம் எப்போவுமே வந்தாலும் பொடி இருந்தாலும் நம்ம வந்து சாம்பார் கூட்டு பொரியல் தான் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கு இவங்க பொடி, அதான் சொல்லுவேன் சில இடத்துல ரொம்ப வந்து சால்ட்டாக இருக்கும் பொடி, அதனாலே சாப்பிடவே மாட்டேன். பட் இவங்களது பொடி நல்லா இருக்குது, அளவாக இருக்குது இந்த சால்ட்டு அந்த இதெல்லாம், அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு, இல்லைன்னா தொடவே மாட்டேன் பொடியே. புதினா ஊறுகாய் இருக்குது. ஸோ பருப்பொடி ரொம்ப சூப்பராக இருந்தது, பட் அதையே போட்டு சாப்பிட முடியாது, சாம்பார்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் டேஸ்ட் பார்க்கணும். ஸோ மெனு வந்து ஒரு நாள் மாறும் அப்படின்றாங்க. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பாராக மிளகு ரசமாக கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம். சாம்பார் ஊடுது. ஸோ காராமணி பொரியல் அது, ஆக்சுவலாக நான் வந்து இது பீன்ஸ் பொரியல் நினச்சிட்டேன். நம்ம சாம்பாரோட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது சாம்பார், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காராமணி பொரியலோடு சாப்பிடலாமா? ஆக்சுவலாக நம்ம வந்து புரட்டாசிக்கே இங்கே வந்து எடுக்கணும்னு இருந்தோம், பட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. புரட்டாசி டைமில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், நிறைய பேர் வெஜிடேரியன் விரும்புறதுனால. ஸோ உள்ளே வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விட்டுட்டு இருந்தேன். இப்போ கூட பர்மிஷன் வந்து தருவாங்களோ இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வந்தோம், பட் அவங்க எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. சூப்பராக இருக்குது சாம்பார். நீங்கள் வந்து பாவக்காயில் பாவக்காய் வறுவல் போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் பொரியல் அது. பாவக்காவா? நான் வரனால என்ன பாவக்காய் வரணும்? பாவக்காய் சாப்பிட்டே வருஷ கணக்கில் ஆச்சு, இப்பெல்லாம் பாவக்காவே தொடாதில்ல. பரவாயில்ல, அவங்க ரொம்ப கசப்பு தெரியாமல் செஞ்சுருக்காங்க, ரொம்ப அந்த கசப்பே இல்லை, நல்லா இருக்கு. அப்போ சாம்பாரோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாம்பாரோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் சாப்பிட்ணும், நல்லது பாவக்காயெல்லாம். ஆனால் நம்ம வாய் இருக்குது தெரியுமா, வாய் எப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல பொருட்களை ஏற்றுக்காது. ஆனால் இந்த சைடு லெமன் ஊறுகாய் கூட இருக்குது. இந்த பெரிய அப்பளத்தை நம்ம வந்து அப்படியே உடிக்கலாமா? அச்சா சூப்பர், எல்லாத்தையும் சிலு சில ஆகியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் தட்டில், அப்பளம் வச்சு சாப்பிடவே இல்லை. அம்மா பெரிய அப்பளம். ஸோ அடுத்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் காரக்குழம்பு, அதுவும் சேன காரக்குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லவே வேண்டாம். சேனக்கிழங்கே காணுமே, எனக்கு வந்து அந்த காரக்குழம்புல வந்து சேனை இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன்னா சேனக்கிழங்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக பருப்பு கீரை கூட்டு இருக்குது, அதை போட்டு சாப்பிட்லாம். ஆஹா வாரே வா, கீரை கூட்டு அட்டகாசமாக இருக்குது. இருங்க, காரக்குழம்பும் கீரை கூட்டம் வச்சு சாப்பிட்லாம், அதான் ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ சேனக்கிழங்கு காரக்குழம்பு சொன்னாங்க இல்லையா, நான் அதை வந்து கேட்டு வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கர்ணக்கிழங்கு காரக்குழம்பு, அதனால். ஐயோ ஓடுது ஓடுது ஓடுது, ஆஹா ஆஹா, அடிக்கிற குளிருக்கு கொதிக்க கொதிக்க இருக்கா, அப்படி சாப்பிட்டா கூட வந்து ஆறிடுது எல்லாம். செம்ம டேஸ்ட்டு காரக்குழம்பு, அதான் சொல்லணும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அந்த மீல்ஸு சாப்பிட்டேன் அப்படின்னாலே எங்கே போனாலும் காரக்குழம்பு வந்து இருக்கா, அதை தான் ரெண்டு வாட்டி போட்டு சாப்பிடுவேன். சாம்பார் எப்போவுமே சாப்பிட்றதான், பட் காரக்குழம்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க, டேஸ்ட் வைஸ் வந்து ரியலி குட். கொஞ்சம் காஸ்ட்லி தான் அப்படின்னாலும் 255, பட் வந்து அவங்க அந்த அதுக்கு எடுத்த குவாலிட்டி டேஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு மாதிரி, பட் இதுலேயும் உங்களுக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 140 வந்து மில்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து வெறும் சாம்பார் ரசம் ஒரு கூட்டு ஒரு பொரியல் அந்த மாதிரி. ஸோ சிம்பிளாக எனக்கு இவ்வளோ கிராண்டான ஒரு மெனு வேண்டாம், நான் சிம்பிளாக ஒரு மீல்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அதை எடுத்துக்கலாம். கீரை கூட்டு, ஆ கீரை கூட்டோடு சேர்த்து வந்து காரக்குழம்பு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், இதான் குட் காம்பினேஷன்.
நிறையவா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கேன். என் வீட்டு பக்கத்தில் இருந்து கூட நிறைய வாட்டி ஆஃபீஸ் போகும்பொழுதெல்லாம் இந்த சைடு பார்த்துக்கிட்டே போவேன், ஆனால் இந்த க்ரௌடை பார்த்தே உள்ளே வரத்துக்கு யோசிக்கிட்டே போயிடுவேன். நம்ம வந்து கார குழம்பை ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து ரசம் இருக்குது. ரசம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் ரசம் குடிக்க தான் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக வந்து இன்றைக்கி ரசம் வந்து இவங்க வேறு மிளகு ரசம் வச்சுருக்கேன். நாங்கள் இப்போ இருக்கிற குளிருக்கு நம்ம வந்து ரசம் வந்து நிறையவே சேர்த்துக்கணும் சாப்பாட்டில். நம்மளுக்கு ஹியூமினிட்டி அப்போ தான் அதிகரிக்கும். அண்ட் கர்ட் இருக்கு. கர்ட் நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை, தலையை குளிச்சிருக்கேன் வேற. ஆஹா, சூப்பராக இருக்கு. இந்த கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்கு. ஸோ ரசம் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடித்தேன். ஆனால் நான் வந்து இன்னும் திருப்பியும் வந்து கார குழம்புல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ பாயசம் வந்து இருக்கு, அதையே நம்ம வந்து டேஸ்ட் பார்த்தலாம். என்ன பாயசம் கண்டுபிடிக்க முடியலையே. சம்பாரவா பாயசம், அதான் அது ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு மாதிரி அந்த மில்க் ஷேக் மாதிரி தெரியுது. அதான் ஸ்வீட்டாக இருக்குது, அதான் நல்லா இருக்குது, அதான் கேட்டேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ரவா இருக்கிறதும் தெரியல. இது உங்களுக்கு பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஜிகர்தண்டெல்லாம் குடிச்சா அந்த ஒரு மாதிரி திக்காக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த மீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வந்து ஐஸ்கிரீம் வந்து வரும். ஓ, வீடாலாம் இருக்கா அந்த கட் ஃப்ரூட்ஸ்? ஓ, இது கட் ஃப்ரூட்ஸ் வித் ஐஸ்கிரீம். ஓ, அப்படி கொடுத்துருவீங்களா? கட் ஃப்ரூட்ஸ் வித் ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துருக்காங்க, உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இதையும் சாப்பிட்டுட்டு பீடா வேறு கொடுத்துருக்காங்க, அதையும் சாப்பிட்டு வெளியே வந்து அவங்களோட ஸ்வீட் ஷாப்பில் வந்து இந்த பாதாம் ஹல்வா பார்த்தேன். ஸோ அதை போய் அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதா. ஐஸ்கிரீம் ரொம்ப சாப்பிட வேண்டாம், சும்மா லைட்டாக எடுத்துக்கலாம். தலைக்கரை குளிச்சுருக்கணும், அடிக்கிற கிளைமேட்டுக்கு அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்காங்க. பீடாக்கு மேலே ஒரு பேப்பரு, பேப்பருக்கு மேலே ஒரு கவர். ஆஹா, இது வெத்தலையோடு இருக்குது, நம்ம இப்படி சாப்பிட மாட்டோம். அது உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அதனால் இதை வந்து நான் அப்படியே கொட்டி சாப்பிட்றேன். குயிக் லன்ச் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த குயிக் லன்ச்சில் வந்து இதுதான் வெரைட்டி. ஆக்சுவலாக பக்கத்து டேபிள்லேருந்து நான் வந்து கடன் வாங்கி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு சப்பாத்தி அண்ட் வந்து பப்பட் கொடுத்துருக்காங்க, அண்ட் லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், கேசரி, உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் சப்பாத்திக்கு குருமா இது கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஊறுகாய் வச்சுருக்காங்க. ஸோ இதான் குயிக் லன்ச். அவசரமாக சாப்பிட்டு எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். தேங்க்யூ. ஓ, ஆக்சுவலாக நாங்கள் சரி நீங்கள் விடுவீங்களோ இல்லையா அப்படின்ட்டு நாங்கள் எதுவும் பெருசாக எடுக்கலை. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட தான் கேட்டேன், அந்த வாசலில் ஒருத்தர் நின்னாரு, நான் சாப்பிட்றதே எடுத்துக்கலாமான்ட்டு எடுத்துக்கோங்கன்னாரு. இல்லைன்னா நாங்கள் எப்போவுமே வழக்கமாக ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். சரி, இது ரொம்ப எப்போவுமே பிஸியாக இருக்கிறதுனால நான் புரோட்டாசிக்கே கவர் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் வியூவர் வேறு போட்டிருந்தாரு, மேம் நான் இங்கே வந்து புரோட்டா குருமா சாப்பிட்டேன், நல்லா இருந்தது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எப்போவுமே க்ரௌடாக இருக்கேன், அந்த க்ரௌடை பார்த்தே பயந்து பயந்து போயிடுறது. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்வீட் ஷாப் வந்து பக்கத்துலேயே இருக்குது. நான் இதுவரையும் இதை பார்த்ததே இல்லை. ஐயோ, எல்லாமே எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்கே, எதை எதை எடுக்கிறதுனே தெரியலையே. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரசகுல்லான் வந்து ஃபுல்லாகவே இந்த மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது, நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கிரி எல்லாமே இருக்குது. ஸோ நான் பாதாம் அல்வா அங்கேயே பார்த்துட்டேன் அந்த போர்டில். சரி, அது நம்ம வந்து லஞ்ச் சாப்பிடும்பொழுதே பார்க்கலான்னு பார்த்தேன். இங்கே ஸ்வீட் ஷாப் தனியாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, நம்ம அப்படியே வந்து இங்கேயே சாப்பிட்றலாமே, இதையும் காமிச்சிடலாமே அப்படின்ட்டு வந்தாச்சு. 100 கிராம் வந்து 170 போட்டிருக்காங்க. டேஸ்ட் பார்க்கலாமா? நிறைய ஸ்வீட் இருக்கு, பட் வந்து இப்போ டயட் வேற இருக்கமா, அதனால வாய் கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு. பா, பாதாம், குங்குமப்பூ அதெல்லாம் போட்டு ரொம்பவும் வந்து நைஸாக இல்லை, கொஞ்சம் குறவரப்பா, ரொம்ப ஹெவி ஸ்வீட் இல்லாமல் நல்லா இருக்கு. மற்ற ஹல்வா ட்ரை பண்ணிடுவோம், பட் இந்த பாதாம் ஹல்வா தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். சூப்பர் டேஸ்ட். ஸோ இவங்களோட இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20th வந்து பல்லாவரத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டு. நம்ம வந்து அங்கேயும் போய் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே ரொம்ப நாளாக பிரேக்ஃபாஸ்ட் காம்போஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். நம்ம விவரம் கேட்டிருந்தீங்க, சந்திரூர்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அங்கே போய் புரோட்டா குருமாலாம் சொன்னீங்க இல்லையா, ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கீதம்ல வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக இந்த மீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராகவே இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மறுபடியும் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.